ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடியில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் அனைவருக்கும் நல்வாழ் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சுகாதார நிலையத்தை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர் பேசிய அவர் பெட்ரோல் விலை உயர்வு வாக்குச்சீட்டு பழைய முறை குறித்து விளக்கம் அளித்தார். தாளவாடி பகுதியில் அமைந்திருக்கின்ற கனகல்லி பனகல்லி கிராமத்தில் இன்று இந்த சுகாதார மையம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்களுக்கு தேவையான சுகாதார ஏற்பாடுகள் கழிவறை கட்டுவதாக இருந்தாலும் அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான எரிவாயு கொடுப்பதாக இருந்தாலும் அனைத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சுகாதார மையம் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயன் தரும் என்று நான் நம்புகிறேன். பெட்ரோல் டீசல் விலை ஒரே மாதத்தில் 6 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குன்னு சொல்லி இதை பற்றி உங்களுடைய கருத்தனை? ஏற்கனவே நான் பல தடவை சொன்ன விஷயந்தான், இது வந்து ஒரு அரசாங்கம் முடிவு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய விலையை பொறுத்தும் அதுபோல் நம்முடைய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலைகள் மற்றும் பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் இது மாற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸை குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு? அவருடைய அனுபவத்தை தான் நம்ம நாடு பல தடவை பார்த்தாச்சு. அவர் உள்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், நிதித்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர். அவருடைய காலத்தில் எவ்வளோ ஊழல்கள் நடைபெற்றது, அந்த அனுபவமாக மொழி ரீதியாக எல்லா வகைகளிலும் பிரித்தாள வேண்டும் என்கின்ற சிந்தனை படைத்த காங்கிரஸ் கட்சி, நேர்மாறாக பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு மக்களை ஒன்றிணைத்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் நாம் செயல்பட்டு வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தேர்தல் ஆணையம், மத்திய அரசு திட்டத்தை தேர்தல் ஆணையம் கொஞ்சம் சரியாக செயல்படுத்த கேட்க மாட்டேங்குது, எதிர்க்கிற மாதிரி தெரியுதுங்க, அதை பற்றி உங்களுக்கு? இல்லை, அது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, பல்வேறு கட்சிகள் இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டம் வந்து இது அரசியல் கண்ணோட்டத்தோடு கூடிய திட்டம் இல்லை. நீங்கள் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 மாநிலங்கள், அதேபோல் லட்சக்கணக்கான கிராம பஞ்சாயத்துக்கள், லட்சக்கணக்கான நகராட்சிகள் இதெல்லாம் இருக்குது, மாநகராட்சிகள். இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து சட்டமன்ற தேர்தல்கள் இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் தேர்தல் நடந்துட்டு 130 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் என்னைக்கு பார்த்தாலும் தேர்தல் அப்படின்னு சொன்னால் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை, அந்தந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லதில்லை. ஒவ்வொரு தேர்தலிலையும் 1000 கணக்கான கோடி ரூபாய்கள் செலவிடப்படுகிறது, இது வந்து அரசினுடைய தரப்பில். இது போக ஒவ்வொரு அரசியல் கட்சி செலவிடக்கூடிய பணத்தை நீ கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னால் அது பணமும் விரயமாகுது, நேரம் விரயமாகுது, ஏராளமான பிரச்சனைகள் உருவாகின்றன. இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னாச்சுன்னா ஒரு நேரத்தில் எல்லா தேர்தலும் வைப்பது சரியாக இருக்கும் என்று அந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார். பழையபடிக்கு வாக்குச்சீட்டு முறையே கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸ் வலியுறுத்துறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? பழையபடியே எல்லாரும் காடுகளில் வாழணும், நடந்து போகணும்னு சொல்லுவாங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.